ஜெயம் ரவி அவரது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய உள்ளதாக சர்ச்சை வெடித்துள்ள நிலையில் அது குறித்து பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் பரபரப்பு விவரங்களை வெளியிட்டுள்ளார். இது குறித்து விரிவாக நமக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் ஜெயம் ரவி கடந்த 2009 ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியும் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவரது தாயார் சுஜாதா சொந்தமாக தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வருகிறார். அந்நிறுவனம் மூலம் ஏராளமான படங்களையும் அவர் தயாரித்துள்ளார். குறிப்பாக ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த பூமி, சைரன் போன்ற திரைப்படங்களை அவர் தான் தயாரித்தும் இருந்தார். அது மட்டுமல்லாது ஜெயம் ரவிக்கும் அவரது மனைவி ஆர்த்திக்கும் 2 மகன்களும் உள்ளனர். இதில் மூத்த மகன் ஆரவ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார். சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த டிக் 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 திரைப்படத்தில் நடிகர் ஜெயம் ரவியின் மகனாகவே நடித்திருந்தார் ஆரவ். அப்படம் வெற்றி அடைந்ததோடு ஆரவின் நடிப்பை பாராட்டி அவருக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் எந்த படத்திலும் ஆரவ் நடிக்கவில்லை. அது மட்டுமல்லாது சினிமாவில் டாப் கியரில் சென்று கொண்டிருக்கும் நடிகர் ஜெயம் ரவி தான் தற்பொழுது கோலிவுட்டில் ஹாட் டாபிக்காகவும் உள்ளார். காரணம், அவரும் அவரின் மனைவி ஆர்த்தியும் விவாகரத்து செய்து பிரிய முடிவெடுத்துள்ளதாக பரவும் தகவல் சோசியல் மீடியாவிலும் பேசும் பொருளாகிவிட்டது. ஜெயம் ரவியினுடைய அடுத்த படத்தை அவரது மாமியார் சுஜாதா தயாரிக்க முன்வந்தபோது அவரிடம் ஜெயம் ரவி ரூபாய் 25 கோடி சம்பளமாக கேட்டதாகவும் அதை சுஜாதா தர மறுத்ததால் ஆர்த்தியுடன் சண்டை ஏற்பட்டு அவர்கள் பிரிய முடிவெடுத்து விட்டதாக பேச்சு அடிப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் பகிர் காரணம் ஒன்றையும் கூறியிருக்கிறார். அது என்னவென்றால், சுஜாதாவிற்கு சங்கம் என்கிற வளர்ப்பு மகன் ஒருவர் உள்ளாராம். அவர் தான் சுஜாதா நடத்தி வரும் தயாரிப்பு நிறுவனத்தின் பணிகளை மேற்கொண்டு வருகிறாராம். சங்கர் சொல்வதை ரவி கேட்க வேண்டும் என சுஜாதா ஆர்டர் போட்டதால் அவர்களுக்கிடையே மோதல் ஆரம்பித்திருக்கிறது. பின்னர் அது ஈகோ மோதலாக மாறி மனைவி ஆர்த்தியிடம் அந்த கோபத்தை ஜெயம் ரவி காட்டியதாகத்தான் தற்பொழுது விவகாரத்தில் வந்து நிற்கிறது என சபிதா ஜோசப் கூறியுள்ளார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.